ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட சேனல்ல இந்த வீடியோ பதிவு பண்றோம். நம்மள பல பேர் பொய்யின்னு நினைச்சிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே சில பேரோட வாழ்க்கையில உண்மையாவே நடந்திருக்கும். அந்த மாதிரியான பயங்கர அமானுஷ்யமான விஷயங்களை பத்தி தான் நம்ம சேனல்ல இனிமேல் தொடர்ந்து வீடியோக்கள்லாம் வரப்போகுது. நம்ம எல்லாருக்குமே பொதுவா இருக்கிற விஷயம் இறப்பு. அப்படி நம்ம செத்த அப்புறம் உயிரில்லாத உடம்புக்கு எதுக்காக இந்த சாஸ்திரம் சமுத்திரம் எல்லாம் செய்யறாங்க? ஒரு இறந்து போனவரோட உடம்ப நாலு பேர் சேர்ந்து தூக்குவாங்க. கொஞ்ச தூரம் போக போக அந்த பாடையோட வெயிட் ரொம்பவே அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? நீங்க இருக்கிற இடத்துல ஏதாவது பழைய சுடுகாடு இருந்தா அந்த இடத்த நோட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அங்க ஒரு ஹரிச்சந்திரனோட சிலைய வச்சிருப்பாங்க. அங்க ரொம்ப நேரம் நிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாரும் ஒரு ஒரு மதத்தை பின்பற்றினாலும் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்களோட உடம்புக்கு செய்ய வேண்டிய மரியாதை எல்லாத்தையுமே அவங்கவுங்க முறைப்படி செய்வோம். ஒரு உதாரணமா, கல்யாணமான ஆண் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவரோட சடலத்துக்கு முன்னாடியே அவங்களோட மனைவியை கூப்பிட்டு உக்கார வச்சு அந்த பெண்ணோட பூ பொட்டு வளையல்னு எல்லாத்தையுமே கலைப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அவரோட ஆத்மா கிட்ட இனிமேல் உன்னோட மனைவி உனக்காக காத்திருக்க மாட்டான்றதை தெரிவி வைக்கிறதுக்காகவும் யாருமே இல்லைன்னு நினைச்சு அந்த ஆத்மா அங்கிருந்து போகணுன்றதுக்காக இந்த மாதிரி அந்த சடங்கெல்லாம் செய்யறாங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்க சொல்ல இறந்துட்டானா அவளுக்கு செய்ய வேண்டிய சடங்கு எல்லாத்தையுமே ரொம்ப கவனமா செய்வாங்க. அந்த பொண்ணோட வயித்துல சின்னதா ஒரு காயத்தை ஏற்படுத்தின அப்புறம்தான் அந்த சடலத்தையே புதைப்பாங்க. அப்போதான் அந்த ஆத்மாவும் நம்ம கூட இருந்த உயிரும் செத்து போச்சுன்னு நினைச்சு சாந்தி அடையுமா? அப்படி இல்லைன்னா அது அந்த குழந்தைய தேடி அந்த இடத்திலேயே சுத்தி சுத்தி அலைஞ்சிக்கிட்டே ரொம்பவே கொடூரமான ஆத்மாவா இருக்கும்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் இறந்த டெட்பாடிய தூக்கிட்டு சுடுகாட்டுக்கு போய்கிட்டு இருக்க சொல்ல வர வழி எல்லாமே அரிசி நெல்லுன்னு போட்டுக்கிட்டே வருவாங்க. அது ஏன்னா அந்த உடம்ப சுடுகாட்டுல வச்சு எரிச்ச அப்புறமோ இல்ல புதைச்ச அப்புறமோ அந்த ஆத்மா திரும்பவும் அது வாழ்ந்த வீட்டை தேடி போக ஆரம்பிக்குமா? அப்படி வர சொல்ல வர வழியில இருக்கிற நெல்லு அரிசி எல்லாத்தையுமே இந்த பேயும் எண்ணிக்கிட்டே வர ஆரம்பிக்குமா? ஒன்னு ஒன்னா எண்ணிக்கிட்டே வர சொல்ல பொழுது விடிஞ்சு இதால கடைசி வரைக்கும் வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்றாங்க. இதே மாதிரி நிறைய செயல்பாடுகளை ஏதோ ஒரு மூலமா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சுடுகாட்டுல இருந்து வரும்போது திரும்பி பார்க்க கூடாதுன்னும், செத்து போனவங்களோட சடலத்துல இருக்கிற கண்களை திறந்து பார்க்க கூடாதுன்னும், ஒரு சடலத்துல இருக்கிற கால்கட்டை எக்காரணத்தை கொண்டும் அறுத்துடவே கூடாதுன்னு பல விதமான செயல்பாடுகளை இன்னைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு துக்கமான வீட்டுல எல்லாரும் அந்த சடலத்தை சுத்தி நின்னு பயங்கரமா அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த சடலத்துக்கு சொந்தமான ஆத்மாவும் அந்த இடத்துலயே நின்னு நம்ம எப்படி செத்தோம், நமக்காக யார் யாரெல்லாம் அழுகுறாங்கன்ற விஷயம் எல்லாத்தையுமே அது அந்த இடத்துலயே நின்னு பாத்துக்கிட்டு இருக்குமா? ஒரு சடலத்தை படுக்க வச்ச பாடைய தூக்கறதுக்கு நாலு பேர் தேவை. ஒரு டெட்பாடியோட வெயிட் 70-80 கிலோ இருக்கும். அதே மாதிரி அந்த பாடையில இருக்கிற எல்லா பொருளும் சேர்த்து மொத்தமாவே ஒரு 120 கிலோக்குள்ளதான் இருக்கும். அதை நாலு பேர் சேர்ந்து தூக்கும் போது கஷ்டமா இருக்காது. ஆனா அந்த சடலத்தை தூக்கிட்டு கொஞ்ச தூரம் போக போக அந்த பாடையோட வெயிட் திடீர்னு அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுமா? அது எதுக்குன்னா, இந்த பணத்தை தூக்கிட்டு போற வழியில இருக்கிற எல்லா பேய்களுமே திடீர்னு இந்த பாடை மேல ஏறி உக்காந்து நம்மளோட இடத்துக்கு யாரோ புதுசா வராங்கன்னு சொல்லி அந்த பாடை மேலேயே உக்காந்து சுடுகாடு வரைக்கும் வரும்னு சொல்றாங்க. ஒரு சில பேரோட கண்ணுக்கு மட்டும் இந்த பாடையில இருக்கிற பேய்ங்க கூட செத்து போனவரோட ஆத்மாவும் கூட உக்காந்து இருக்கிற மாதிரி தெரியும்னு சொல்றாங்க. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பா ஒரு சுடுகாடையாவது பார்த்திருப்போம். இப்போ இந்த காலத்துல வேணா கரண்ட் மூலியமா நம்மளோட சடலத்தை ஈஸியாவே எரிச்சு சாம்பலாக்க முடியும். ஆனா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இது எல்லாம் நடக்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஒரு பணத்தை முழுசா எரிச்சு முடிக்கிறதுக்கு 4-7 மணி நேரம் ஆகும்.
அதுவும் அந்த பணத்தோட ஆத்மா எந்த ஒரு தடங்களும் செய்யாம இருந்தா ஒரு சில பேய்ங்க அதுங்களோட உடம்ப எரிக்க விடாம நிறையவே முயற்சி பண்ணும். இதனாலதான் பழைய சுடுகாடுகள் எல்லாத்திலயுமே அரிச்சந்திரனோட சிலை ஒண்ணு இருக்கும். அந்த பணத்தை சுடுகாட்டுக்கு உள்ள கொண்டு போறதுக்கு முன்னாடி இந்த அரிச்சந்திரனோட சிலைக்கு முன்னாடி வச்சு ரெண்டு மூணு வாட்டி பாடைய திருப்புவாங்க. இப்படி சுத்த சொல்ல அந்த உடம்புக்கு சொந்தமான ஆத்மாவும் அந்த சிலைக்கு கட்டுப்பட்டு அந்த இடத்துலயே நிக்கும். அதனால சுடுகாட்டுக்குள்ளயும் போக முடியாது. இந்த காரணத்தினாலதான் யாருமே இந்த அரிச்சந்திரன் சிலைக்கு முன்னாடி நிக்க கூடாதுனும் அதுக்கு பக்கத்துல கிராஸ் பண்ணி நடந்து போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. உங்கள யாராவது இந்த மாதிரி அரிச்சந்திரனோட சிலைய சுடுகாட்டுல பாத்திருக்கீங்களான்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சில பேர் அவங்க செத்து போயிட்டோன்னு கூட தெரியாம அந்த இடத்திலேயே ஆத்மாவா அலைவாங்க. ரொம்பவே கொடூரமா ஆக்சிடென்ட்ல சிக்கி செத்து போறவங்க, அடுத்தவங்களால கொலை செய்யப்படுறவங்கன்னு தன்னோட விதி முடியாமலே சீக்கிரமா செத்து போறவங்களோட ஆத்மா எல்லாம் அவங்க செத்த இடத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்கோன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இது எல்லாரோட கண்ணுக்கு தெரியாது, ஆனா ஒரு சிலரால கண்டிப்பா இந்த மாதிரியான ஆத்மாக்களை உணர முடியும். இப்போ நம்ம சிட்டியில இருக்கிறதுனால இத பத்தி நமக்கு சரியா தெரியாம இருக்கலாம். ஆனா நீங்க எல்லாம் கிராமத்து பக்கம் போய் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பா அம்மா நிஷம் இருக்கும். அந்த ஊர் மக்களும் கண்ட நேரத்துல அந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து அமானுஷ்யமான கதைகளையும் விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.